கோயம்புத்தூர் விழாவின் பதினைந்தாவது பதிப்பின் முக்கிய நிகழ்வான ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் மற்றும் பாரா ஸ்போர்ட்ஸின் இரண்டாவது பதிப்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று இந்நிகழ்ச்சி நடைபெற்றது மாற்றுத் திறனாளிகளுக்கான இந்த விளையாட்டுப் போட்டிகளை கோவை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரதாப் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனா் இந்நிகழ்ச்சியில் பேசிய கோவை மாநகராட்சி ஆணையர் பிரதாப் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை எதிர்காலத்தில் அதிக அளவில் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க செய்வதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்றார் பங்கேற்பது மட்டுமல்ல நீங்கள் அனைவரும் பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்று கனவு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார் கோவை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் கூறுகையில் கோவை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்குவிக்கும் மாவட்டமாக மாறி வருகிறது மேலும் இந்த சிறப்பு விளையாட்டு மற்றும் பாராஸ்போர்ட்ஸ் நிகழ்வு போன்ற முயற்சிகள் இந்த மாற்றத்தை வளர்க்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு கவனிப்பும் ஆதரவும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நமது முதலமைச்சரிடம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளது மேலும் அவர் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார் கோயம்புத்தூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பதினைந்து பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திறன் குறைபாடுள்ள குழந்தைகள் மற்றும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டு வீரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஐந்து முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான சுமார் பனிரண்டு போட்டிகள் நடத்தப்பட்டன பெரியோர்களுக்கான பாரா விளையாட்டுப் போட்டிகளில் பாரா வாலிபால் பாரா கூடைப்பந்து வான் வீச்சு பவர் லிப்டிங் மற்றும் வில்வித்தை போன்ற ஐந்து விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பள்ளிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இதில் பங்கேற்றனர் மாற்றுத் திறனாளிகளுக்கான இந்த விளையாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக பள்ளிகளுக்கு செல்ல இயலாத சுமார் பன்னிரண்டு குழந்தைகள் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைத்து வரப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பதினைந்து பள்ளிகளில் கிட்டத்தட்ட பத்து பள்ளிகளுக்கான போக்குவரத்து வசதிகளை கோயம்புத்தூர் விழா குழுவினர் ஏற்பாடு செய்துள்ளனர் என்றார்